அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமணி, CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் நேவிகேட் யுவர் பேஷன் கேரி கைடன்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த யூடியூப் சேனலுங்கிறது எஜுகேஷ்னல் வீடியோஸ்காண்டியே பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து இனிமே வந்து ரெகுலராக எஜுகேஷ்னல் அப்டேட்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், அது என்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிசனாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், ஃபாரன்சிக் சயின்ஸாக இருக்கலாம், அது வந்து மர்ச்சன்ட் நேவியாக இருக்கலாம், கமர்ஷியல் பைலட்டாக இருக்கலாம், அதே மாதிரி ஃபாரினில் போய் படிக்கிற அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸாக இருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸாக இருக்கலாம். ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்ட் விமென்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வந்து விமென்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்காங்க, வேர்ல்ட் லெவலில் எல்லா செக்டர்லேயும் வந்து தேர் அவுட் ஷைனிங். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மெடிசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங்கில் மோர் தென் 60-70% ஆர் விமென்ஸ். ஸோ இப்போ இருக்கிறவங்களும் நீங்கள் எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் போய் பாருங்கள், விமென்ஸ் தான் எல்லா இதுலேயுமே அதிகமாக இருப்பாங்க மென் கம்பேர்ட் டு பாய்ஸ். ஸோ ஒரு காலத்தில் வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து வெளியிலே இருந்தாங்களாம், அவங்க வெளியில் நின்று பாடம் கற்றுக்கிட்டு இந்தியாவோட ஃபஸ்ட்டு லேடி டாக்டர், விமென் டாக்டருங்கிற இது வாங்கினாங்க. இன்றைக்கி அதே மெடிக்கல் காலேஜ், மட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயோ, நீங்கள் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்லேயோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா விமென்ஸும் அதிகமாக இருக்காங்க. ஸோ இது மாதிரி எண்ணற்ற ஃபீல்ட்ஸில் நீங்கள் வந்து கல்பனா சாவ்லா எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம வந்து ட்ரீம் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ கல்பனா சாவ்லா வந்து இங்கேருந்து ஹரியானாலேயே கர்னாலேயே இருந்திருந்தால் இந்நேரம் வந்து கல்பனா சாவ்லாவாக இருந்திருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இது வந்து எப்போ கல்பனா சாவ்லாங்கிறது உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கடல் கடந்து தன்னோட படிப்புக்காண்டி அமெரிக்கா போனாங்க. ஸோ அன்னைக்கு தான் வந்து கல்பனா சாவ்லாக உருவானாங்க. ஸோ நம்ம மாணவிகளை எத்தனை பேர் வந்து நம்ம தமிழ்நாடை தாண்டி நீங்கள் படிக்க அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஐயப்பாடு. ஸோ இந்தியாவில் உள்ள பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாமே இருக்குது, உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளோட மாணவிகளை எல்லா இடத்துக்கும் நீங்கள் பெஸ்ட்டான இன்ஸ்டியூஷன்ஸ், தரமான கல்விக்காண்டி நீங்கள் நம்பி அனுப்பணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண ஒரு வேலை, நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறதுக்கே நம்ம அனுப்புறதுக்கு எண்ணற்ற ஒரு கேள்விகளை நமக்குள்ளே ரைஸ் பண்ணிகிட்ருப்போம் பேரண்ட்ஸை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நான் சில ஃபோட்டோஸ்லாம் நான் காமிக்கிறேன், இது நம்ம மூலியமாக ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நம்ம அட்மிஷன் பண்ணி அவங்கெல்லாம் கப்பல் ஆஃபீஸராக போயிட்டுருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. ஒரு மெயின் விஷயம் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன்னு லண்டனில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, உலகத்தில் உள்ள மர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர்ஸ், அதாவது மரைன் இன்ஜினியர்ஸ், கப்பல் கேப்டன்லாம் சொல்கிறோம்ல, இது மாதிரி ப்ரொஃபஷன்ஸில் உள்ளவங்க விமென்ஸ் less than 2% தான் வேர்ல்ட் லெவலில் இருக்காங்க. இதே இந்தியன்ஸோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தோன்னா less than 1% தான். ஸோ நம்ம விமென்ஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் அவுட் ஷைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒய் நாட் இன் த மர்ச்சன்ட் நேவி? ஸோ நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவங்கெல்லாம் இப்போ ப்ரெசண்ட்டாக மர்ச்சன்ட் நேவியில் ஒர்க் சர்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், சில பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, இன்னொன்று ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதோட வேலை வாங்கிக்கிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ மரைன் இன்ஜினியர்ஸ் கேப்டன் ஆகணும்னு நிறைய மக்கள் வந்து, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை வந்து பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியறதில்ல. நம்பர் ஒன் என்னென்னா, ஃபஸ்ட்டே வேலை வாங்கிக்கிட்டு போய் படிக்கலாம். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போவோம், படித்து முடிச்சு தான் வேலைக்கு போவோம், வேலை தேட ஆரம்பிப்போம். ஆனால் இதில் அப்படியே டோட்டலாக மாறுதல், ஃபஸ்ட்டே நீங்கள் வேலை வாங்குவீங்க, அதுக்கப்புறம் தான் போய் படிக்கவே போவீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நான் படித்த பூனேயில், இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் ஃபைவ் இன்ஸ்டியூஷன், மரைன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நான் போய் படித்தேன். நான் போய் ஒர்க் பண்ணது உலகத்தில் உள்ள ரெண்டாவது பெரிய கம்பெனி, பிரிட்டிஷ் பெட்ரோலியம் லண்டனில். ஸோ நான் அந்த காலேஜில் போய் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, சவுத் இந்தியாவிலேருந்து கேரளாலேருந்து பசங்க மட்டும்தான் வந்திருப்பாங்க, தமிழ்நாட்டிலேருந்து போய் படித்தது வெகு சில ஆட்கள் தான். என்ன ரீசன், நம்ம தமிழர்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லையா, நமக்கு வந்து விழிப்புணர்வு மட்டும்தான் இல்லை, இந்த எக்ஸ்போஷர் மட்டும்தான் இல்லை. ஸோ இந்த எக்ஸ்போஷர் கொடுக்குறதுக்கு தான் இந்த சேனலோட மெயின் நோக்கமே. ஸோ சீஃப் மினிஸ்டர் இப்போ ரீசெண்டாக சொன்ன வார்த்தைப்படி, ஸோ வி ஹாவ் டு எக்ஸ்போர்ட் த இன்டலெக்சுவல்ஸ் டு த வேர்ல்டு. நம்ம வந்து மற்ற மேலை நாடுகளுக்கு நம்மளோட அறிவாளிகளை நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணணும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து நம்ம தமிழ்நாடை வந்து $1 trillion எக்கானமியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து, மனித வளத்தை வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரொஃபஷனல்ஸாக உருவாக்கணும், அதுதான் அந்த வந்து நம்ம ஃப்யூச்சர் தமிழ்நாடை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் உள்ள குழந்தைங்களும் மிகப்பெரிய லெவலில் வரதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு எண்ணற்ற தகவல்களை நாங்கள் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.